திட்டமுள்ள செய்திகளுக்கு வணக்கம். நான் உங்கள் லட்சுமி ராஜன். இப்போ செய்திகள் பார்க்கலாம். சுவையான பல செய்திகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு மூணு புதிய ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓப்போ டபிள்யூ ஒரு வழியாக இப்போ என் கையில் வந்திருக்கு. சூப்பராக இருக்கு இதோட குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன் சொல்லலாம். அப்புறம் வந்து ஓப்போ வாட்ச், இதுவும் பார்த்தீங்கன்னா கொரியரில் அங்கேயும் இங்கேயும் போய் போய் களைஞ்சி போச்சு நினச்சேன், ஒரு வழியாக திரும்பி கைக்கு வந்திருக்கு ஓப்போ வாட்ச். இது இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இதோட விமர்சனங்கள்லாம் வரும் நாட்களில் பார்ப்போம். பல வீடியோக்கள் இருக்குது, பேக்லாக் நிறையவே இருக்குது. ஒரே ஆளாக வேலை செய்யும்போது யூடியூப் சேனல் பார்க்கணும், சில பிளாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகுது. கார்மின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க கம்பெனி, பல ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போல்லாம் வந்து புது புது கம்பெனிகள்லாம் வந்திருக்கு, ஆனால் இவங்க பல வருடங்களாக இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி கார்மின் இன்ஸ்டிங்க்ட் மற்றும் கார்மின் ஃபெனிக்ஸ் 6 ப்ரோங்கிற ரெண்டு புதிய ஸ்மார்ட் வாட்சஸ் ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து சோலார் பவர்ட் ஸ்மார்ட் வாட்சஸ். ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணதுக்கு பவர் பாயிண்ட்டுக்கோ பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. சோலார் பேனல் இதில் தந்திருக்காங்க, அதில் மூலமாக இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் இல்லையா? ஆனால் விலை பார்த்தா தான் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 43,000 100,000 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி பல ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த ரேஞ்சில் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு சோலார் பேனல் வச்சிடலாம் போல இருக்குது இதோட விலைக்கு. ஆனால் கார்மின் வந்து இந்த சோலார் பவர்ட் ஸ்மார்ட் வாட்சஸை கொண்டு வந்துருக்காங்க இந்த விலைக்கு இந்தியாவில். அமேசான் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஈகோ டிவைசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெகு விரைவில் இந்தியாவுக்கும் கொண்டு வர இருக்கிறாங்க. புதிய ஈகோ, புதிய ஈகோ டாட் மற்றும் புதிய ஈகோ டாட் வித் கிளாக்னு மூணு ஈகோ ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஈகோ டாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4,500, ஈகோ டாட் வித் கிளாக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500. இதில் வந்து டைம், டெம்பரேச்சர், அலாம், டைமர் அவங்களுக்கு இதில் தெரியும். அப்புறம் வந்து ஒரு ஈகோ ஸ்பீக்கரும் கொண்டு வந்திருக்காங்க, இதோட விலை வந்து 10,000. ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு புதிய மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் டிசைனில் இது கொண்டு வந்திருக்காங்க, பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ் ரிங், அந்த லைட் வரும், அது வந்து யூஸ்வலாக மேலே இருக்கும் அந்த லிங், ஆனால் இதில் வந்து கீழே தந்திருக்காங்க. பார்க்க ஒரு க்யூட்டான லுக்கில் ஒரு புதிய வடிவமைப்பில் இந்த ஈகோ ஸ்பீக்கர் ரேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெகு வரையில் இது இந்தியாவுக்கு விலைக்கு வருது. குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஈகோ ஷோ 10 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஈகோ ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கொண்ட ஒரு ஈகோ டிவைஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 10-inch ஸ்க்ரீன் இருக்குது. இதோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனை வந்து 360 degrees நீங்கள் சுற்றிக்கலாம். இந்த கீழே ஒரு மோட்டரைஸ்ட் பேஸ் இருக்குது, அது மூலமாக சுற்றும். நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து வீடியோ கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படி அங்கே அங்கே போயிட்டுருக்கும்போது உங்களை பார்த்து அப்படி ட்ராக் பண்ணி உங்கள் சைடு திரும்பிட்டே இருக்கும். ஸோ வீடியோ காலில் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய ஈகோ ஷோ 10 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்போ வருதாக தெரியல, குளோபலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வந்து அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் டிவி ஸ்டிக்கில் வந்து புதிய லைட்டர் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து அமேசான் ஃபயர் டிவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கள் 2-3 போட்டிருக்கிறேன். இப்போ வந்து சமீபத்தில் ஷாமி கூட மீ ஸ்டிக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த விலைக்கு கம்பீட் பண்ணும்படியாக இந்த புதிய ஃபயர் டிவி ஸ்டிக் லைட் விலை கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை வந்து 3,000 கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க மீ ஸ்டிக்குக்கு. இதில் வந்து 4K கிடையாது, 1080p நீங்கள் வீடியோ பார்க்கலாம். டால்பி ஆடியோ இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது, HDR10 சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டோடி இந்த புதிய ஃபயர் டிவி ஸ்டிக் லைட்டர் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து 4K வேண்டாம்னா ஃபயர் டிவி ஸ்டிக் லைட்டை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து அமேசானோட புதிய ப்ராடக்ட் லான்ச்சஸ். அடோப், அடோப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பலரும் வந்து PDF யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நம்ம ஃபோனில் வந்து PDF ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து அதை பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அடோப்பில் வந்து லிக்யூட் மோட்னு ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நீங்கள் அடோப் ரீடர் ஆப்பில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏதாவது ஒரு PDF ஃபைலை நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த லிக்யூட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டார்ட் பண்ணி இது எளிதாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வெப் பேஜ் மாதிரி அதை மாற்றி காண்பிக்கும். ஸோ வந்து டைட்டில்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே வந்து தெளிவாக பார்க்கலாம். பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணிலாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்காமல் ஒரு நல்ல ஒரு அவுட்லுக்கில் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோனில் தெரியும் மொபைல் மோடில் இது கொண்டு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லிக்யூட் மோடை அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அடோப் ரீடர் ஆப்பில் வந்து புதிய அப்டேட் வருது. ஜூம் ஆப், இப்போ வந்து இந்த பலர் வந்து இந்த வீடியோ காலிங்கில் எல்லாம் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து ஜூம் ஆப்பும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ கூட நம்ம தனியாக போட்டிருக்கிறோம், அந்த லிங்க் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அதில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி சேஃபாக அந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நானும் கிரிசனும் சரி கிரிதரும் சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து ஜூம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து PC-லலாம் யூஸ் பண்ணும்போது இந்த விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு பேக்ரவுண்ட் வேண்டாம்னா ஏதாவது வேறு விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மூனில் இருக்க மாதிரி கூட நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து அஹாயா பீச்சில் இருக்க மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த ஃபீச்சர் இப்போ வந்து ஜூம் ஆண்ட்ராய்டு ஆப்புக்கும் வருது. ஸோ நீங்கள் அந்த ஜூம் வந்து ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து நீங்கள் கஸ்டம் பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜூம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் ட்ரோன் கேம் வந்து இன்னைக்கு குளோபலாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. இந்தியாவில் இல்லை, குளோபலாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டாக தென்படுது. அதாவது உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே ட்ரோன் கேமரா, அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, அதாவது 2018 ரிங்குங்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபார்மை வந்து அமேசான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல செக்யூரிட்டி டிவைசஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, சேஃப்டி டோர் பெல்லாம் கூட அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தது. இப்போது வந்து சமீபத்தில் இந்த ட்ரோன் மூலமாக அந்த அமேசான் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுக்கும் சில ட்ரோன்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, ஒரு செக்யூரிட்டி கம்பெனியும் வாங்கியாச்சு, ட்ரோனில் நம்ம வந்து டெலிவரிலாம் பண்ணிட்டுருக்கோம், அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தாங்க. ஸோ வந்து இன்டோர் ட்ரோன் கேமரா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன செய்யும், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து மூலை முக்கு எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டி கேமரா வைக்க முடியாது. இப்போ நைட்டு வீட்டில் இருக்கீங்க, இல்லாட்டி வெளியூர் எங்கே போயிருக்கீங்க, ஏதாவது ஒரு டோரை வந்து யாராவது தட்டுறாங்க உடைக்கிறாங்கன்னா இந்த கேமரா வந்து ட்ரோன் வந்து அங்கே போய் கேப்சர் பண்ணிடும். ஸோ வீட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் அந்த ட்ரோனை சுத்த விட்டு செக் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு உளவாளி ஸ்பை கேமரா மாதிரி அப்படியே நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரோன் கேமராவை கொண்டு வந்திருக்காங்க. விலை வந்து குளோபலாக 18,000 ரூபா. ஸோ இந்த கேமரா பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து கவர் சொல்லுங்கள். வித்தியாசமாக யோசிக்கிறாங்கப்பா. ட்ரூக்ங்கிற ஒரு கம்பெனியோட டூலி வயர்லெஸ் இயர்ஃபோனை வந்து சமீபத்தில் நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன். 500 ரூபாய்க்கிட்ட ஏதோ கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பரவாயில்ல, நல்லா சேல் பண்ணியிருக்காங்க போல. அதனால் அவங்க வந்து ட்ரூக் ஃபிட் ப்ரோ பவர் மற்றும் ஃபிட் பட்ஸ்னு ரெண்டு புதிய டூலி வயர்லெஸ் இயர்ஃபோனை வந்து செப்டம்பர் 30 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரோ பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. 15 மினிட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 ஹவர்ஸுக்கு நீங்கள் கேட்கலாமா. ஸோ இந்த மாதிரி புதிய அம்சங்களோடி ட்ரூக் வந்து ரெண்டு புதிய TWS செப்டம்பர் 30 கொண்டு வராங்க. கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் வந்து சரி நீங்கள் நியூஸ்லாம் போட்டிருக்கீங்க, எங்களோட ஒரு நியூஸையும் போடுங்கன்னு ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோன்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்களாம், சில விலை குறைப்பு பண்ணியிருக்காங்களாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், M-Series M01 M01 Core அதுக்கும் வந்து விலைகள் குறைச்சிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இதான் வந்து இந்திய டெக் தமிழ் செய்தி குறிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இடத்துல விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழாக பாரு.